ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் எல்லாத்துலேயுமே கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ், அதாவது சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க. அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவில் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது, பிகாஸ் ஒரு சென்டென்ஸை கொடுத்து இது சிம்பிளாக, காம்பவுண்டாக, காம்ப்ளெக்ஸாக அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதனால நமக்கு ஈஸியாக கீவேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம இது சிம்பிளாக, காம்பவுண்டாக, காம்ப்ளெக்ஸாக அப்படிங்கிறத போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸுக்குள்ளே அந்த டேபிளர் கோலத்தை கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு கிளாஸ் தான் இருக்கும், ஒரு ஃபைனைட் வேர்ப். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள், ஹீ கேம் டு ஸ்கூல். கேம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இது ஒரு வேர்பு, ஒரு வேர்பு தான். தென் டு ஸ்கூல், ஹீ கேம் டு ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்க. இனி அடுத்தது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை பாருங்கள். ஒரு மெயின் சென்டென்ஸ் இருக்கும், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், அண்ட் ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். மெயின் கிளாஸ் அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூஸாக இருக்காது. இப்போ பாருங்கள், யூ வில் பாஸ், நீ பாஸ் ஆவ அப்படின்னா அந்த வேர்டு வந்து அப்படியே முடிஞ்சு போயிடும். இப்போ அடுத்து அந்த சென்டென்ஸே பாருங்கள், இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஒர்க் ஹார்ட், நீ நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணினேனா அப்படின்னு தானே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு கண்டினியூசன்ஸ் இருக்குது, அப்போ அது வந்து சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் கிளாஸ் அப்படின்னா கண்டினியூசன் வந்து இருக்காது. அதான் நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன், நோ கண்டினியூஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ் அந்த மாதிரி. அதாவது இதில் பாருங்கள், ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, கூடவே ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்குது. மேலே உள்ளதில் ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும், ஹீ கேம் டு ஸ்கூல் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ். ரெண்டெனா வந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இனி காம்பவுண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், டூ ஆர் மோர் மெயின் கிளாஸஸே இருக்கும். இப்போ பாருங்கள், இ ட்ரெயின்டு, அதுவும் ஒரு மெயின் கிளாஸ் தான், அதில் கண்டினியூஷன் இருக்கா, அங்கே மழை பெய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த மேட்ச் வாஸ் கேன்சல், மேட்ச் வாஸ் கேன்சல்டு அப்படிங்கிறதும் ஒரு மெயின் கிளாஸ் தான். இந்த சென்டென்ஸில் வந்து கண்டினியூஷன் எதுவுமே இல்லை, மேட்ச் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டூ ஆர் மோர் மெயின் கிளாஸ் வந்துச்சு அப்படின்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸு. இப்போ நம்ம அதில் உள்ள கீவேர்ட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீவேர்ட்ஸ் பாருங்கள், இது மட்டும் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாகிட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஈஸியாக ஒன் ஆர் டூ மார்க்கில் ஈஸியாக வாங்கிடலாம், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். இப்போ பாருங்கள், சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் வந்து ஆன் ப்ளஸ் ஒரு வெர்பு போட்டுட்டு ஐஎன்ஜி, ஆன் வாக்கிங், அதே மாதிரி பீயிங், அதே மாதிரி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சிம்பிள் சென்டென்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்பைட் ஆஃப் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, இன்ஸ்பைட் ஆஃப்னு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டு ஒரு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, இன்ஸ்பைட் ஆஃப் வாக்கிங் அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் அது சிம்பிள் சென்டென்ஸ் தான். பீயிங் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சிம்பிள் சென்டென்ஸ் தான். நம்ம இதில் பார்த்தோம், இந்த ஈவெண்ட் ஆஃப் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அது சிம்பிள் சென்டென்ஸ் தான். இன்கேஸ் ஆஃப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சிம்பிள் சென்டென்ஸ் தான். டூ அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து அந்த சென்டென்ஸில் வந்தாலும் அது சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஹேவிங் அப்படிங்கிற வேர்டு வந்தாலும் அது சிம்பிள் சென்டென்ஸ் தான். இந்த சென்டென்ஸை மட்டும், இந்த கீவேர்ட்ஸை மட்டும் படிச்சு வச்சுருந்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது சிம்பிள் சென்டென்ஸா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி காம்பவுண்ட் சென்டென்ஸா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அண்டு, அண்ட் ஸோ, பட்டு, எட்டு, ஸ்டில்லு, அண்ட் அண்ட் ஸோ, தென் ஸோ, ஆர், எல்ஸ், அதர்வைஸ், அண்ட் ஸோ, அண்ட் தென், இந்த மாதிரி வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்டென்ஸில் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக காம்பவுண்ட் சென்டென்ஸாக தான் இருக்கும். தென் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்து வென், அஸ், சூனஸ், நோ சூனர் தென், தோ ஆல் தோ, ஈவன் தோ, அஸ், தோ ஆல் தோ, ஈவன் தோ, அஸ், சின்ஸ், பிகாஸ், இஃப் அன்லெஸ், ஸோ தட், கெனாட், குட் நாட், ஆஃப்டர், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வருது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக தான் இருக்கும். இந்த கீவேர்ட்ஸை மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீவேர்டு மட்டும் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு என்ன சென்டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவில் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால நம்ம ஈஸியாகவே இது என்ன சென்டென்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு, இந்த மாதிரி வேர்டு வந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் சென்டென்ஸ். ஆஸ், சின்ஸ், பிகாஸ் இப்படி வந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கீவேர்டை மட்டும் நல்லா படிங்க, அதுவே போதும், டிஎன்பிஎஸ்சி ஈஸியாக நம்ம 2 மார்க் வாங்கிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியான ஷார்ட்கட்ஸ்லாம் வேணும்னா என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் படிக்கிறதுலே எது ஈஸியாக இருக்குதோ அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.